பட் இப்போவும் சொல்கிறேன், சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது நான் சூசைட் பண்ணிட்டேன்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சூசைட் கிடையாது, திட்டமிட்ட கொலை. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணி அவனை வந்து அடிப்பீங்க? அவனை வந்து ஹர்ட் பண்ணி பண்ணி அவனை அடிச்சு அடிச்சு அவனோட மைண்ட் தாட் ப்ராசஸ்ல அவனை வந்து சூசைட் பண்ணிக்க வச்சுக்கணும் அப்படின்ற தாட் வர வரைக்கும் அவனை வந்து ஹர்ட் பண்ணி அடிப்பீங்களா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் நடந்த மாதிரி, ஒரு பையன் ஒரு கிராமத்துல இருந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆகி அதுக்கப்புறம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்ல ஒரு ஹீரோவா ஆகிறான், அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னா, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்து போறான் அப்படின்னா அதை நினைச்சு நம்ம வந்து பெருமைப்படணும். ஆனா நம்ம என்ன மைண்ட் தாட்ல ஓடிட்டு இருக்கிறோம், இவனை இப்பவுமே இந்த ஒரு சின்ன இதுல வந்து புடுங்கி தூர போட்டுருணும், இவனை வந்து வளர விட்டுற கூடாது, ஆரம்ப கட்ட காலத்துல இவனை வந்து புடுங்கி தூர போட்டுருணும், அது எப்படி நம்மளாலே முடியல, அவன் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல நாம ஓடிட்டு இருக்கிறோம். எஸ்டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மனுஷன் வந்து மஞ்சள் வீரன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு படத்து மூலியமா இப்ப ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. சோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுறதுக்கு அவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி, அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ட்ரோல் பண்ணுறத பற்றி நான் வந்து தப்பே சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் ட்ரோல் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோங்க, ட்ரோல் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நானே அதை நிறையா பண்ணுவேன், நானே நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரோல் பண்ணுறதை நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தனை வந்து அடியோட பிடிங்கி தூர எரிஞ்சிடணும், அவனை வந்து வளரவே விட்டுறக்கூடாது, அடியிலே அவனை வந்து அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி தூர போட்டுருங்க. போட்டி போகாமல் இருக்கலாம், ஒருத்தனை பற்றி நீங்கள் வந்து போகாமல் பண்ணலாம், அவன் எப்படி இவ்வளோ வரலாம்ப்பா, நம்மளால் வளர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை பார்த்து போராம படலாம். அதை பத்தி நான் தப்பே சொல்ல போறது கிடையாது. போட்டி போராம இருந்தா அப்படிதான் நீங்க நாளைக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியும். அந்த போட்டி ஒரு போராம இருந்தாதான் நாளைக்கு நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். சோ போட்டி போராம பத்தி நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்றது பத்தி, ட்ரோல் பண்றது பத்தியோ நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒருத்தனை வந்து அடியோட அழிச்சு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு தாட்டை மட்டும் உங்க மைண்ட்ல இருந்து தயவு செஞ்சு துருதிக்கு போறீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான், அவன் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான் கரெக்டா, ஆனா உங்களால ஏன் அந்த அளவுக்கு வளர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் கரெக்டா. சோ அதுக்கு சிம்பிளான ஒரு பதில் தான், அவன் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் கரெக்டா, அவனால முடியுது, உங்களால ஏன் முடியல, உங்களால கண்டிப்பா முடியும், ஆனா நீங்க ஏன் அதை ட்ரை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கே அந்த மாதிரி நீங்களும் வளர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களையும் நாலு பேர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, 40 பேர் இந்த மாதிரியும் உங்களை வந்து பேசுவாங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க அந்த ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு இடத்துல வளர்ந்த ஒருத்தன் வந்து அங்க போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அந்த ஒரு மனுஷனை பிடிச்சி கீழே இருந்து அவனை வந்து கீழே போட்டணும், அவன் வந்து ட்ரோல் பண்ணணும், ட்ரோல் பண்றது அவனு சொல்ல, அவனை வந்து அடியோட அழிச்சு அவனை வந்து கீழே தூக்கி போட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க. சோ நாளைக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா நாலு பேர் உங்களையுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு, அதனாலதான் நீங்களுமே வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு பயப்படுறீங்க. உங்களால முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஆனா உங்களால முடிஞ்சும் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா நாளைக்கே நம்மளும் அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே இந்த மாதிரி நாலு பேர் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் நீங்க வந்து அந்த அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு லாஜிக்கே. ரீசெண்டா இந்த ஒரு டைலாக் வந்து ஒரு ஹீரோ தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், யாரும் சரியா ஞாபகம் இல்லை. என்ன டைலாக் அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க அது உங்களுக்கு வெற்றி, ஆனால் அடுத்தவனை என்ன பண்ணணும்னு யோசிக்காதீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை வாங்கி தரவே தராது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ஹீரோ தான் சொல்லியிருந்தார், அவருக்கு பேர் ஞாபகம் இல்லை. சி அதாவது உண்மை, அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான யோசிங்க அப்படின்னா, அடுத்த உங்க அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க யோசிங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆனா அடுத்தவனை எப்படி அந்த வெற்றியில இருந்து கீழே தள்ளுறது, நீங்க வந்து வெற்றி அடைய மாட்டீங்க, அவனை கீழே இறக்கி விடுங்க, ஆனா மறுபடியும் அவன் வந்து மேலே ஏறி போயிடுவான், அவன் மறுபடியும் வெற்றியை பாத்துருவான். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அவனை இழுத்து இழுத்து விட்டாலும் அவன் கடைசி வரைக்கும் மறுபடியும் முயற்சி பண்ணி அவன் இடத்துக்கு போயிட்டே தான் இருப்பான். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வெற்றியை பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சி உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் வளர்றவன் வளர்ந்துகிட்டு போயிட்டே தான் இருக்கான். உதாரணத்துக்கு நீங்க பாக்குறது டிடிஎஃப் வாசனே நீங்க வந்து எடுத்துக்கலாம். என்னதான் வந்து கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணாலும், என்னதான் பிரச்சனைகள் சந்திச்சாலும், டிடிஎஃப் வாசன் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்காரு கரெக்டா, கண்குடி நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு உதாரணத்துக்கு தளபதி விஜய் அவர்களோ எடுத்துக்கோங்களேன். என்ன ப்ரோ நீங்க வந்து டிடிஎஃப் வாசன் வந்து தளபதி விஜய் அவர்களை கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கம்பாரிசன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா மனுஷனோட ஆரம்ப கட்ட காலத்திலயும் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போறான் அப்படின்னா எல்லா மனுஷனோட ஆரம்ப கட்ட காலத்திலயும் அவன் வந்து கான்ட்ரவர்சியா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு நான் தளபதி விஜய் அவர்களை சொல்றேன், அவரோட ஆரம்ப கட்ட காலத்துல அவர் சினிமால நடிச்ச மொத படத்துக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து அவரை பத்தி கேவலமான ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இவன்லாம் சினிமா நடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவனம் வந்து தளபதி விஜய் அவர்களை பத்தி கேவலமா ஒரு நியூஸ் எழுதுறாங்க பத்திரிகையில. அப்போ வந்து பத்திரிகை நிறுவனம் வந்து ஃபேமஸா இருந்துச்சு, இப்போ டிஜிட்டல் மீடியா. சோ அப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு பத்திரிகை நிறுவனத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இப்ப டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து
டிஜிட்டல் மீடியாவில் நடக்குது. ஸோ இது வந்து கம்பாரிசன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டால் யாருமே கிடையாது. ஒரு மனுஷனோட ஆரம்பகட்ட காலத்தில் எல்லாரும் சந்திக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான், கரெக்டாக. ஆனா அதே பத்திரிகை நிறுவனம் இப்போ தளபதி விஜய் அவர்களோட ஸ்கில்ஸ் கிடைச்சிடாதா, தளபதி விஜய் அவர்களோட நம்ம ஒரு மீட்டிங் பண்ணிட மாட்டோமா அப்படின்றதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிஜிட்டல் மீடியா டிடிஎஃப் வாசன் கிட்டே வந்து நிக்க தான் போறாங்க. நான் வந்து அடிச்சு சொல்றேன், இது வந்து யாரையும் நான் கம்பேர் பண்ணி பேச போறது கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்பவே இந்த டிஜிட்டல் மீடியா வந்து டிடிஎஃப் வாசனை தான் வந்து தேடி தேடி வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளால கண்கூடியா பார்க்கவே முடியுது. அவங்களுக்கு டிடிஎஃப் வாசனை பத்தி பேசினாதான் வந்து கண்டென்ட், டிடிஎஃப் வாசனை பத்தி பேசினாதான் கான்ட்ரவர்சி, வியூஸ், இன்கம் அப்படின் மூலியமா தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவுமே வந்து மீடியாஸ், டிஜிட்டல் மீடியாஸ் வந்து டிடிஎஃப் வாசனை தான் ஒரு கண்டென்ட்டாவே வச்சிருக்காங்க. ஸோ டிடிஎஃப் வாசன் எப்போ ஜெயிச்சிட்டாங்க, ஆனா பேசுறவங்க தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் இப்போ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மஞ்சள் வீரன் அப்படின்ற படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த July 15 ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றத ஒரு நியூஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்துடக்கூடாது, டிடிஎஃப் வாசன் வந்து வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு பின்னாடி பல விதமான கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பல பிரச்சனைகள் அந்த படத்துக்கு பின்னாடி போய்கிட்டு தான் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த ஒரு பிரச்சனை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் வாசனை பற்றி ஒரு நியூஸ் உணர்ந்துச்சு. என்ன அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் வந்து மது போதையில் காரை ஓட்டி ஒருத்தர் மேலே வந்து வண்டியை இடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல இருந்து ஆட்டோல ஏறி தப்பிச்சு போக பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த படத்தோட டைரக்டர் இருக்கார்ல மஞ்சள் வீரன் அப்படின்னு சொல்ல அந்த படத்தோட டைரக்டர் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு அந்த ரெட் கார்ல வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து டயர்டா இருக்காரு, டயர்டா திருச்சியில இருந்து சென்னை வந்துட்டாரு. சென்னை வந்துட்டு டிடிஎஃப் வாசனை கூட்டிட்டு அவருக்கான வேலை இடத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த முழுக்க முழுக்க விடிய விடிய வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால அவரோட டயர்ட்னஸ்னால வண்டி வந்து கட்டுப்பாட்டையில இருந்து அவர் பாட்டுக்கு ரைட்லேயே வண்டி ஏறி போயிட்டு இருக்குது. ஸோ பக்கத்துல இருந்த டிடிஎஃப் வாசன் வந்து அந்த டைரக்டர் அண்ணா வந்து உசிப்பி விட்டுருக்காரு, வேக்கப் பண்ணி விட்டுருக்காரு. ஆனா நீங்க வந்து இடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கொடுத்து அவர் வந்து வேக்கப் பண்ணியிருக்காரு. அவர் அந்த அதிர்ச்சியில வண்டி என்ன ரைட்லேயே போயிட்டு உடனே லெப்ட் திருப்பறாரு. அப்படி லெப்ட் திரும்பினதுக்கு அப்புறம் அங்க சைடுல இருக்க செவர்ல வண்டி இடிச்சுச்சு. அந்த எதிர்பாராத விதமா முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கூட்டர்ல இருக்கிற ஒரு ஆளுமே வந்து இடிச்சு அது வந்து ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சிடென்டலா நடக்கிற ஒரு விஷயம், யாருமே வந்து ஆக்சிடென்ட்டா வேணும்னே பண்ண மாட்டாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னு நடக்குது அப்படின்னா அது வந்து ஆக்சிடென்டலா நடக்கிற ஒரு விஷயம், யாரும் வேணும்னே ஆக்சிடென்டலா பண்ண மாட்டாங்க. ஆனால் நியூஸ்ல இது எப்படி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, குடிபோதையில் டிடிஎஃப் வாசன் காரை ஈக்கி வந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவர் மீது மோதி இன்னொரு பைக் மீது மோதி அந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் அங்கிருந்து ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆகுறதுக்காக ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்போட எல்லா நியூஸ் சேனலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து ஒரு பிளாகாவே வீடியோ ஷூட் பண்ணி அந்த அடிப்பட்ட அந்த நபரை வந்து ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் அந்த ஆட்டோல ஏறி அவர் போனது. அவர் வந்து ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆகல, அந்த அடிப்பட்ட அந்த மனுஷனை வந்து ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் அந்த ஆட்டோல ஏறி இருக்காரு. அண்ட் அந்த அடிப்பட்ட அந்த நபருக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அப்படின்றதெல்லாம் தெளிவா பண்ணி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் வழி அனுப்பி வச்சிருக்காரு. அந்த வீடியோ ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் மீடியாவில் வந்து நியூஸில் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக இந்த படப்பிடிப்பை வந்து எப்படியாச்சும் நிறுத்திடணும், இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி இந்த படப்பிடிப்பை எப்படியாச்சும் நிறுத்திடணும், இவங்க மேலே கேஸ் போட்டுருணும், கேஸ் போட்டால் படப்பிடிப்பு நடக்காது கரெக்டாக, இவன் வந்து மேலே ஏறி வரமாட்டான், இவன் மேலே ஏறி வளர்ந்து வரமாட்டான், இவன் வந்து எப்படியாச்சும் அடியோடைய கீழே தூர எழுதிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பல விஷயங்கள் பின்னாடி நடந்துட்டுருக்கு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்காங்கல்ல அவங்க மேல யாருமே வந்து கேஸ் கொடுக்க முடியாது. நான் வந்து சீரியஸா கேட்டிருக்கேன், வந்து இதை பத்தி தெரியாது, பிரஸ் கவுன்சில் ரூல்ஸ்லாம் என்னன்னு தெரியல. அவங்க ஒரு விஷயத்த வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸ் இல்ல, எந்த விதமான ரூலுமே நம்ம வந்து எடுக்க முடியாதா, பிரஸ் கவுன்சிலோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நியூஸ்ல இப்ப ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம் தான், நடந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து சொல்லாம விட்டுட்டீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா நடக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து நடந்த மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் இங்க வந்து பிரச்சனை. ஆக்சுவலா டிடிஎஃப் வாசன் வந்து அந்த பிளாக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா ப்ரூஃபோட அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இன்னும் பல பேர் வந்து அந்த நியூஸ்ல சொன்ன ஒரு விஷயத்த தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மது போதையில டிடிஎஃப் வாசன் தான் வண்டி ஓட்டிட்டு ஒரு நபர் மேல இடிச்சிட்டாரு, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த சென்டென்ஸை தான் இன்னும் மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து நியூஸ் சேனல் சொல்லிட்டாங்க, நியூஸ் சேனல் சொன்னால் தான் அது உண்மையாக இருக்கும், நியூஸை வந்து மக்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ் சேனல்ஸ் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அது தயவு செஞ்சு அதை பிஸ்னஸாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ் ஃபேக் கான்ட்ரவர்சி எல்லாம் தயவு செஞ்சு கிரியேட் பண்ணாதீங்க. நான் வந்து நியூஸ் எல்லாம் நம்புறதை என்னைக்கோ விட்டுட்டாங்க. நியூஸ் அப்படின்றது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஊடகமாக இருக்கும்போது நான் நியூஸை அது வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன்.
ஆனால் நியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னைக்கு ஒரு பிஸ்னஸாக மாறிச்சோ அன்னையிலேருந்தே நான் நியூஸை வந்து பார்க்குறதே அப்படின்னு நானே நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், தயவு செஞ்சு நியூஸை பாருங்கள், நியூஸை பார்த்து நாலேஜை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நானே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நியூஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அது நல்லது கிடையாது. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ், செகண்ட்ஸுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ், நாட்டில் அப்படி என்ன தான் பிரேக்கிங்காக ஒரு செகண்டுக்கு நடக்குதுன்னு தெரியல, ஆனால் இவங்க பிரேக்கிங் நியூஸ் ஒரு செகண்டுக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது என்னைக்கு பிஸ்னஸாக மாறிச்சோ அன்னையில இருந்து அந்த நியூஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டேன். சிம்பிளான ஒரு கேள்வி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால உங்களுக்கு எந்த விதத்துல லாபம் கிடைக்குது அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட கெரியரை நீங்க வந்து அழிக்கிறீங்க, ஒருத்தரோட ஃபேமை வந்து நீங்க குறைக்கிறீங்க, ஒருத்தர் வந்து சூசைடல் தாட் பண்ற அளவுக்கு நீங்க வந்து தூண்டுறீங்க, ஒருத்தரோட உயிரே நீங்க வந்து பறிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் தான் உங்களோட லாப நோக்கமா இருந்துச்சு அப்படின்னா, இதை விட கேவலமான வேற எந்த ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் யார் மூலியமா யாருக்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்க போறேன் எனக்கு தெரியல, பட் பாக்குற நீங்க அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேல இந்த வீடியோல இதை பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே வந்து எட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம சேனல் இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் தட் யூ கிவ். அண்ட் இந்த வீடியோவை இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட இங்கே எட் பண்ணிக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ.